சசி நம்மோட இணைஞ்சிருக்கார் நாம் தமிழர் கட்சி அவர் கேள்வி சார் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் பார்த்தோம் ஐந்து வருடங்கள் நீங்க என்ன பண்ணீங்க நாங்க பத்து வருடங்கள் என்ன பண்ணுவோம் ஆன்டி இன்கம்பன்சி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுகிறது இருந்தாலும் இங்கு ஒரு பிராந்திய கட்சியாக இருந்தாலும் ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டா தான் இருக்க போகுதா நாம் தமிழர் நான் தனிச்சு போக போறோம் தனிச்சு போக போகிறோம் வந்து கூட்டணிகளுக்கான திரஸ்டை பேசுகிறோம் இங்கே ஒரு பெரிய கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி முன்னாடி போய்கிட்டே இருக்கு நாங்களும் ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம்னு தான் இபிஎஸ் அவர்களும் பேசுறாரு அப்கோர்ஸ் பாஜகவும் கூட்டணி நோக்கி பயணங்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டா மட்டும் இருந்து பர்சன்டேஜை மட்டும் ஏற்ற போகிறதா நாம் தமிழர் நாம் தமிழருடைய நம்பிக்கையும் வியூகமும் என்ன உறுதியாக நான் சொல்லணும்னா ஐயாவர்கள் இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஐயாவர்கள சொன்னாங்க இந்த மூணு வருடம் இந்த பத்து வருடமாக ஆன்டி இன்கம்மன்ஸி எப்படி இருக்குது திமுக மேலேயும் அதிருப்தி எப்படி இருக்குது அதிமுக பாஜக இணைஞ்சு அவங்க வந்து இவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்துட்டு இப்போ விலகினதுக்கு அப்புறமும் அவர்கள் மேலேயும் எப்படி இருக்குங்கிறத யார் அறுவடை போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வச்சார் இல்லையா அதுக்கான பதில் தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த களத்தில் நிற்கிது மக்களோடு கூட்டணி முதல்ல சொன்னார் ஐயா பா பாஜக சேர்ந்த நாகராஜனா மக்களோடு தான் கூட்டணியினார் உண்மையாக மக்களோடு கூட்டணி அமைச்சு இது நாள் வரை அதிலிருந்து சற்றும் பிறலாமல் எந்தவித சமரசமும் இல்லாமல் மக்களோடு மக்களுக்காக நிற்கிற கட்சி ஒரே கட்சி எதுன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களின் கொள்கையில் தான் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து இரண்டு வருடமாக திமுகவின் மிகப்பெரிய ஒரு வாக்கு சரிவு என்ன இருக்குன்னா மக்களோடு எந்த ஒரு திட்டங்களையும் நிறைவேற்றலை மக்களுக்காக எந்த ஒரு திட்டங்களையும் சரியாக கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட உள்ள மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு அலையை அதிமுக செய்ய தவறிவிட்டது எதிர்கட்சிகளாக இன்று களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லா எல்லா விதத்திலும் அண்ணா அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து அவர்கள் வந்து நடைப்பயணம் போகலாம் அதெல்லாம் விஷயம் இல்லை களத்தில் மக்களுக்காக மக்கள் போராட்டங்களில் எத்தனை இடத்துல அவர்கள் நின்றிருக்கார்கள் இன்று நடக்கக்கூடிய இன்று நீங்கள் எண்ணூரில் எடுத்துக்கோங்க மிகப்பெரிய அழிவை சந்திச்சுருக்காங்க அந்த மக்கள் அந்த மக்கள் வந்து இது யார் பொறுப்பு மாநில அரசும் பொறுப்பு மத்திய அரசும் மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது இந்த தொழிற்சாலைகள்லாம் யாரோட கட் க கட்டுக்குள்ள வருது இதை ஏன் இதற்கு எதிர்த்து எந்த குரலும் கொடுக்கல அது மக்களோடு போய் ஏன் நிற்கலை மக்களோட உரு உரு பிரச்சனைகளையும் மக்களுக்காக போய் நிற்கலை அவருக்கான நிவாரணம் எங்கே அவருக்கான தீர்வு எங்கே கிடஞ்சிது இன்றைக்கும் கடலில் போகிற என்ன என்ன பண்ணுறாங்க மக்கம் பாத்ரூம் போற மக்கு எடுத்து தான் அழைஞ்சு இது பண்ணுறாங்க இன்னும் நீங்கள் பல விஷயங்களை தொடர்ந்து பேசினாலும் மைய கருத்தா இந்த தேர்தலுக்கு வைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தா மோடி மத்தியில் வேண்டுமா வேண்டாமா இதுல நீங்க சொல்லக்கூடிய உறுதியாக உறுதியாக விஷயங்கள் இதெல்லாம் வந்து எங்களை லோக்கல் தான் வேணுங்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த மக்களுக்காக தானே நீங்கள் இங்கே ஒரு ஒரு மாநில உறுப்பினர் போறாருன்னா எந்த மக்களுக்காக அவர் பேச போறாரு அவர் சார்ந்த தொகுதியை சார்ந்து தானே போக போறாரு அவர் சார்ந்த தொகுதி தானே அவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போ பிரச்சனைகள் எங்கே உள்ளது தன் தொகுதி சார்ந்தது தானே அதுதானே முக்கியமான இலக்காக வைக்கப்படும் அப்போ ஒரு 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 மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி முறை இருக்கணும் இந்த இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே போய் இருக்கணும் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த கட்சிகள் அங்கே போய் தனக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு இடமாதான் தான் ஒரு மாநிலங்களாவே இருக்கணும் அதை தான் நாம் தமிழை கட்சி விரும்புகிறது அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறது அதுதான் நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கூடி நம்ம ஒரு ஆட்சியை அமை அமைக்கும்போது தான் அப்போ ஒவ்வொரு பகுதிகளுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அவர்களுக்கான தேவைகள் அங்கே பூர்த்தி செய்யப்படும் அதுதான் நீங்கள் முக்கிய பிரதானம் இருக்குது பாஜகவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு எந்த ஒரு நம்மளுக்கான தேவைகளுக்காகவும் இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் ஒரு காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஒரு நம்ம கேரளா பிரச்சனையா இருக்கணும் அணை பிரச்சனையா இருக்கணும் முல்லை பெரியார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பொதுவாக இங்க இந்த ரெண்டு கட்சியிலும் நிலைப்பாடு எடுக்கிறதே கிடையாது நீங்கள் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா இதே பிரச்சனைகள் நீங்க மத்திய பிரதேச நடந்ததுன்னா முதல் ஆளா குரல் கொடுக்கிறது யாரா இருக்கும் பாஜக இருக்கும் காங்கிரஸா இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் மாநிலம் சார்ந்த பிரச்சனைக்காகவும் அவர்கள் எந்த ஒரு

மாநிலத்தில் சுயாட்சி இதான் எங்களோட திமுக சொல்றாங்க அவனை விலை போயிட்டாங்க இப்போ ரெண்டு பிரதான கட்சிகள்னு சொல்ற இருந்து சொல்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து சொல்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இது நாள் வரை பத்து வருடமாக ஆண்ட பாஜக எதை முன்னிறுத்தி இது வாக்கு கேட்க போகுது அதுக்கான தார்மீக இதை இழந்து விட்டது நீங்கள் நேரடியாக போய் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கறதுக்கான எந்த நான் சொல்வது தமிழ்நாட்டை பொறுத்த முக்கியமாக அப்போ மக்களிடம் போய் என்ன நீங்கள் செய்தீர்கள் என்றால் இவர் சொல்றாங்க இல்லையா வீடு கட்டி கொடுத்தேன் வீடு கட்டுற திட்டம் எப்போ வந்தது ஒரு நான் என்ன சொல்றேன் அதே 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 விஷயத்த காங்கிரஸ் சொல்றதுக்கும் பிரதான இதை அது விட்டது இதுநாள் வரை காங்கிரஸ் எந்த ஒரு விஷயத்தையும் பாஜகவை எதிர்த்து பிரதானமா அரசியல் செய்யவும் இல்ல அவங்க ஒரு திடகாத்தனமான ஒரு ஒரு ஒற்றுமையோடு என்ன பிரச்சன அதனால அதனால கிடைத்த பலன் என்ன வெற்றி தெலுங்கானா வெற்றி வெற்றி வேற வேற இந்த தேர்தலில் யாரு அவங்களோட முக்கியமான விஷயம் நம்ம அதுக்குள்ள போகல ஆனால் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த 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 மாநிலத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா இவர்கள் எதற்காகவும் அதிமுக எடுத்துங்க இன்னைக்கு சொல்ற அதிமுக வந்து பிரதான இதில் நாங்கள் வந்து முன்னாடி நிற்போம் நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது மத்திய கட்சிகளோட நாங்கள் இது இல்லாமல் தனித்து நாங்கள் நிற்க போறோம் ஆனால் அதை உறுதியாக அவங்கள சொல்ல சொல்ல முடியாது இதே திமுக முப்பத்தி ஏழு மந்திரிகள் வச்சிருக்கு இதுவரை ஐந்து வருடம் அவர்கள் அங்கே செய்த சாதனை என்ன என்னத்திற்காக எதிர்த்து பாஜக குழு கொடுத்துருக்காங்க எதற்காக அவர்கள் செய்த இப்போ சிஏஏ தட்ட சட்டமாக இருக்கட்டும் எதற்குமே ஒரு வலுவான எதிர்கட்சியாக அவர்களை எதிர்த்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நின்று கிடையாது சிஏஏ சட்டம் முதற்கொண்டு இங்கே அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை இதே தமிழ்நாட்டில் எதிர்த்து நின்னது இதே நாம் தமிழர் கட்சி அதற்காக வழக்கு வாங்கினது நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுத்தது இந்த ஆளுங்கிற திமுக அரசு அப்போ இவர்கள் யாருக்கானவர்கள் அப்படிங்கிற நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கி அவங்க நீலிக்கு நீர் வடிக்கிறவங்க இந்த இருபத்தி நாலு பேர் இங்கே இது ஆயுத ஆயுள் தண்டனையில் இருக்காங்க இல்லையா அவர்களை விடுவிக்கிறக்கா இவர்கள் செய்த என்ன இப்போ சொல்கிறாங்க நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அனுப்பலாம் இல்லை கையெழுத்தும் போடுறதுக்கும் அனுப்பலை இவர்கள் நினைத்தால் அது செய்ய முடியும் ஆனால் செய்யலை அப்ப இவர்கள் நீலிக்கண்ணி தான் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் முப்பத்தி ஏழு பேர் கொடுத்தா நம்ம மொத்தமா கொடுத்தாச்சு இவர்கள் மொத்தமா வென்று போய் இதனால் வரை அவர்கள் செய்தது என்ன இப்போ திருப்பி அவங்க வென்றாலும் இவர்கள் திருப்பி அவங்க போய் ஒன்றுமே மக்களுக்கு புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சுருக்கமாக ரெண்டு வினாடிகள் பத்து பதினஞ்சு வினாடிகள் டக்குன்னு முடிக்கணும் நேரம் இல்லை